இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதை விட இந்த படத்தையே நாசம் பண்ண ஒரு விஷயம் எதுன்னா ஹீரோ நாக சைத்தன்யாவோட தமிழ் டப்பிங். பல முக்கியமான சீன்ஸ்ல அவர் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு கெட்டு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு பொண்ணு கெட்டு போனேன் அப்படிங்கிறாரு. அப்பா பத்தி அப்படின்னு சொல்றதுக்கு அப்பா பாத்தி அப்படிங்கிறாரு. ஓன் கூட அப்படின்னு சொல்றதுக்கு ஓன் கோட அப்படிங்கிறாரு. இப்படிதான் படம் முழுக்க எல்லா சீன்லயுமே தமிழை கடிச்சு கொதறி வச்சிருக்காரு. வெங்கட் பிரபு படத்துக்கு வாங்க, கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு நம்பி நான் போக, என்ன நம்பி ஒரு 10 பேர் வர்ற பார்க்கிங் காசு, படத்துக்கு காசு, பாப்கார்ன் காசுன்னு ஒரு 2500 ரூபா 3000 ரூபா தண்டமா போச்சு. காசு போனா போகுதுங்க, ஆனா இந்த மன உளைச்சல் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு மொக்க படத்தை பார்த்த அந்த உளைச்சல் மட்டும் ஒரு வாரம் ஆகியும் தீரலைங்க. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நாக சைத்தன்யா நடிச்சிருக்கிற கஸ்டடி படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த கதை 1990களில் நடக்குது. ஹீரோ சிவா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்ருக்காரு. எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஒரு நாள் நைட்டு ரோட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 பேரை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் போடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த 2 பேரில் ஒருத்தர் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், இன்னொரு ஆள் ராஜு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரவுடி, ரொம்ப கொடூரமான கொலகாரன் அப்படின்னு. இப்போ இந்த ராஜுவை பெங்களூர் சிபிஐ கோர்ட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆஃபீஸர். ஆனால் ராஜு சிஎம்க்கு ரொம்ப நெருக்கமான ஆள், சிஎம் பற்றின நிறைய ரகசியங்கள் தெரிஞ்ச ஆள் அப்படிங்கிறதால ராஜுவை கொலை பண்ணுறதுக்காக நிறைய பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸே வராங்க. இவங்களெல்லாம் எதிர்த்து சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிளான ஹீரோ சிவா என்ன பண்ணுறாரு, ராஜுவை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய சினிமா ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபன் இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாநாடு மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு பின்னால் வரக்கூடிய படம் அப்படிங்கிறதால இந்த கஸ்டடி படம் மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சுக்கு சுக்கான ஒருக்கி காலி பண்ணி இருக்கிற படம் தான் இந்த கஸ்டடி. நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த படத்தோட கதை, அது கொஞ்சம் அறத பழைய கதையாக இருந்தாலும் கூட ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன் தான் அது. அதுக்கேற்ற மாதிரி புதுசாக விறுவிறுப்பாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாலே நிச்சயமாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட புதுசாக எதுவுமே யோசிக்காமல் அடித்து துவச்ச ஒரு அறத பழைய டெம்ப்ளேட்டில் ஒரு காட்டு மொக்கையான படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு. சத்தியமாக வெங்கட் பிரபு தான் இந்த படத்தை எடுத்தாரா அப்படின்னு நம்பவே முடியலை. அதுவும் மாநாடு மாதிரி ஒரு சூப்பரான என்டர்டெயினருக்கு பின்னால் எப்படி இவ்வளோ சொதப்பலான ஒரு ஸ்கிரிப்டை கையில் எடுத்தாருன்னு தெரியலை. இவ்வளோ குப்பையான ஒரு படத்தை அவரோட கரியரில் இதுக்கு முன்னால் அவர் எடுத்ததே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி ரொம்ப சுமாரான படங்கள் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படங்கள் கூட கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம், அந்த அளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இந்த படத்தோட முதல் சீனை பார்க்கும்போதே ஒரு செம்ம மொக்க படத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு லேசாக ஒரு சந்தேகம் வந்தது. அது என்ன சீன்னா, சிஎம்மோட கான்வாய் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய ஹீரோ முதலமைச்சரோட வண்டியவே மறித்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாரு, ஒரு உயிரை காப்பாத்துறாரு. அதை பார்த்து சிஎம்மும் ஹீரோவை பாராட்டுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பழைய சீனு, எந்த காலத்து சீனு, ஒரு 20 வருஷம் முன்னாலேயே விஜய் நடித்த பகவதி படத்துல இந்த மாதிரி சீன்லாம் வந்திருக்கு. அதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாலேயே தெலுங்குல விஜயசாந்தி நடித்த படத்துல இந்த மாதிரி சீன்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி சீன்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த படம் முழுக்கவே இவ்வளோ அறத பழசான சீன்ஸாக தான் இருக்கு. இந்த படத்தோட கதை மட்டும் 1990 நடக்கலை, இந்த படத்தோட ஸ்கிரிப்டே 1990 எழுதப்பட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த முதல் சீன்ல சிஎம் ஹீரோவை பாராட்டினதுக்கு பின்னால அதை வச்சு ஹீரோவுக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட லவ் சீன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோவோட குடும்பத்தை காட்டக்கூடிய தேவையில்லாத சீன்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஹீரோயின் கூட ஒரு சாங்னு முதல் 3/4 மணி நேரம் செம்ம முக்க போடுறாங்க. அதாவது கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ரொமான்ஸ், லவ் சாங்ஸ் இதெல்லாமே முதல் 3/4 மணி நேரத்தில் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அந்த முதல் 40 நிமிஷம் முதல் 3/4 மணி நேரம் கொடூரமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத முக்கையாக இருக்குது. படம் ஆரம்பித்து ஒரு 25-30 நிமிஷத்துலேயே 2வது பாட்டு வந்ததுமே அதுக்குள்ளே இன்னொரு பாட்டா அப்படின்னு மொத்த தியேட்டருமே அலற ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த 2 பாட்டும் நல்லா இருந்திருந்தாலாச்சும் பரவாயில்ல. வெங்கட் பிரபு யுவன் காம்பினேஷன்லே ரொம்ப மோசமான ஆல்பம் இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பாட்டுமே சுமாராக கூட இல்லை. ராஜுவை வரக்கூடிய அரவிந்த் சுவாமியோட என்ட்ரி சீன்லேருந்தான் இந்த படம் ஓரளவுக்காவது சுமாராக இருக்குது. என்னடா இது போலீஸ்காரன், சிபிஐ மார்ச் வரி வேண்டவர்னு எல்லாருமே நல்லவனாக இருக்கீங்க, எனக்கு ஒரே பேட் வைப்ரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எங்காலும் உங்களை போட்டுருவாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுன்னு அங்கங்கே ஒரு சில காட்சிகள் மட்டும் ரசிக்கும்படி இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எவ்வளோ பரவாயில்லைங்க, அதுலேயாச்சும் முதல் 40 நிமிஷம் மட்டும்தான் மொக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் இன்டர்வல் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் எங்கே போகுது, எதை நோக்கி போகுதுனே தெரியாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஹீரோ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, சம்மந்தமே இல்லாமல் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வராரு, அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் திரும்ப ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, ஆடி பாடுறாங்க, அப்புறம் ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே போய் சண்டை போடுறாங்க, ட்ரெயினில் ஏறி சண்டை போடுறாங்க, எப்போதான் கிளைமேக்ஸ் வரும், எப்போதான் படத்தை முடிப்பீங்க அப்படின்னு நம்மளை கதற விட்டுறாங்க. ஹீரோ காப்பாற்ற வேண்டிய ஹீரோ கூடவே இருந்த ராஜு அப்படிங்கிற அக்யூஸ்டை காணாம், ஆனால் ஹீரோ அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படாமல் ரொம்ப கூலாக ஹீரோயின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, ஆடி பாடிட்டு இருக்காரு.
அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் ஹீரோவோட அப்பா தன்னோட பையனுக்காக சாகிற அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. ராஜுவை கோர்ட்டில் ஒப்படைக்க நினைக்கிற சிபிஐ ஆஃபீஸர், இவங்க ரெண்டு பேருமே கொள்ள நினைக்கிற சிஎம் அனுப்பின எஸ்பி டிஎஸ்பி டீம், அந்த சிபிஐ ஆஃபீஸருக்கு ஹெல்ப் நினைக்கிற ஹீரோ, இதுதான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. ஆனால் இந்த கதையே திக்கு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது, இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹீரோவோட அண்ணன் ஃப்ளாஷ்பேக், ஹீரோ எதுக்காக போலீஸ் ஆகணும்னு நினச்சாரு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட லட்சியம், ஹீரோவுக்காக தன்னோட அப்பா அவர் உயிரே விடுறது அந்த சென்டிமெண்ட் சீன் அப்படின்னு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இது எதுவுமே இம்மி அளவு கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கடைசியில் இந்த ராஜு கேரக்டர் மனம் வருந்தி திருந்துற மாதிரிலாம் சீன்ஸ் வருது. இது போதாதுன்னு ஹீரோவை லவ் பண்ணுற ஹீரோயினோட லவ் சீன்ஸ், ஹீரோயினை லவ் பண்ணுற பிரேம்ஜியோட காமெடி சீன்ஸ்னு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பேகேஜஸ் வேறு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட அழுத்தமே இல்லாத, சுவாரஸ்யமே இல்லாத காமெடி காட்சிகள், சென்டிமெண்ட் காட்சிகள், எமோஷனல் காட்சிகள், லவ் சீன்ஸ், பாட்டு, இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எடுத்துக்கிட்ட அந்த ஆக்ஷன் கதையில் அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலே இந்த படம் இன்னும் கொஞ்சம் சுமாராவது இருந்திருக்கும். அதே போல் இந்த கதையை எதுக்காக 1990ஸில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அப்படின்னு புரியவே இல்லை. அதுக்கு இந்த கதையில் எந்த ஒரு அவசியமே இல்லை. 2023 நடக்கிற மாதிரி இந்த கதையை காட்டியிருக்கலாம். மேபி அப்படி காட்டியிருந்தா 2023 அப்படின்னு காட்டியிருந்தா லாஜிக்காக திரைக்கதையில் என்ன கொஞ்சம் மெனக்கட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1990ஸ்னு ரொம்ப ஈஸியாக கட்டியிருப்பாங்க போல இருக்கு. வீடியோ கேசட்டில் ஷூட் பண்ணுற மாதிரி வரக்கூடிய அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. ஆனால் ட்ரெயினில் வரக்கூடிய அந்த வீடியோ கேமரா ட்விஸ்ட்டு, ஹீரோட அப்பா அவரே சுட்டுக்கிட்டு சாகிறது, ராஜுவோட தம்பியே ராஜுவை குத்துறதுன்னு, இந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் கொஞ்சம் கூட புதுசாக இல்லை. இதெல்லாம் ஒரு ட்விஸ்டாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தில் எந்த ஒரு சீனுமே புதுசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சீனுமே அடடா இந்த சீன் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஒரு சீன் கூட பாராட்டுற மாதிரி இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே அதுதான். வெங்கட் பிரபு ஸ்டைலில் ஒரு வழக்கமான ஜாலியான படமாகவும் இல்லை, மங்காத்தா மாநாடு மாதிரி நல்ல ரைட்டிங் இருக்கக்கூடிய சீரியஸான படமாகவும் இல்லை. இந்த படத்தில் நடுவில் அப்பப்போ 36 hours left 24 hours left அப்படிலாம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் டைம் தான் ஓடுதே தவிர இந்த படத்தோட கதை எங்கேயுமே நகரவே இல்லை, அப்படியே ஒரே இடத்துல தான் நிற்குது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு ஆறுதலான விஷயங்கள், ஒன்று யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பின்னணி இசை. இந்த படத்தோட அந்த மெயின் தீம் மியூசிக்கை எங்கேயோ இதுக்கு முன்னால் கேட்ட மாதிரி இருந்தாலும் கூட அது நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்று, அந்த ஒரே ஒரு பிட்டையே படம் முழுக்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ரெண்டாவது அரவிந்த் சுவாமியோட கேரக்டர் அண்ட் நடிப்பு. அரவிந்த் சுவாமி மட்டும் இல்லைன்னா இந்த படம் இப்போ இருக்கிற அளவு கூட இருந்திருக்காது, இன்னும் மோசமான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இந்த படம் முழுக்க கழுத்து, இடுப்பு, முதுகு, வயிறுன்னு அரவிந்த் சுவாமி கத்தி குத்து வாங்காத இடமே இல்லை, அப்படி குத்துறாங்க. இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்தையே நாசம் பண்ண ஒரு விஷயம் எதுன்னா ஹீரோ நாக சைத்தன்யாவோட தமிழ் டப்பிங். பல முக்கியமான சீன்ஸில் அவர் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது தியேட்டரில் ஆடியன்ஸ்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு கெட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொண்ணு கெட்டு போனேன் அப்படிங்கிறாரு, அப்பா பத்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பா பாத்தி அப்படிங்கிறாரு, ஓன் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓன் கோட அப்படிங்கிறாரு. இப்படி தான் படம் முழுக்க எல்லா சீன்லையுமே தமிழை கடிச்சு கொதறி வச்சிருக்காரு. அண்ட் ஒரு ஆக்ஷன் படமான இந்த படத்தில் சண்டை காட்சிகள் கூட அவ்வளோ பிரமாதமாக இல்லை. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வரக்கூடிய அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் S.R.Kathir எல்லாம் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. இருந்தாலும் ஒரு சண்டை காட்சியா அது பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஒன்று, வெங்கட் பிரபு அவர்கள் ஹீரோ மேலேயோ இல்லை ப்ரொடியூசர் மேலேயோ செம்ம காண்டில் செம்ம கடுப்பில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்படி இல்லைன்னா இந்த படத்தையே ஒரு ஸ்பூஃப் படம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி எடுத்திருக்காரு. அதாவது அவரோட படங்களில் சரோஜா, கோவா, பிரியாணி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சில ஸ்பூஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சரோஜா படத்தில் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப சீரியஸாக ரொம்ப ட்ராமாட்டிக்காக ஒரு சீனை காட்டுவாங்க, பார்த்தா அது ஒரு சீரியல் ஷூட்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீரியஸ் எடுக்கப்பட்ட காட்சிகளே ஸ்பூஃப் மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஹீரோட அப்பா அவரே சாகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி சீன் மாதிரி தான் இருக்குது. அதே போல் விக்ரம் படம் ஸ்டைலில் ஏஜென்ட் ஃபிலிப் அப்படின்னு வேட்டி கட்டிட்டு ராம்கி என்ட்ரி கொடுக்குற சீன்லாம் மரண காமெடியாக இருந்தது. நிஜமாவே தரமான ஒரு காமெடி சீன் அது. அந்த அளவு தான் மிலிட்டரியிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார்ல, அவர் எதுக்கே அவ்வளோ பெரிய கண்ணு வச்சிருக்க போகிறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்தாதுன்னு கிளைமேக்ஸில் இன்டெரக்டாக செகண்ட் பார்ட்டுக்கு லீடெல்லாம் கொடுக்குறாங்க, சீக்குவலுக்கு லீடெல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோவை பார்த்து பிரியாமணியும் சரத்குமாரும் முளைச்சிக்கிட்டே போகிறாங்க. அதாவது செகண்ட் பார்ட்டில் ஹீரோ எஸ்ஐ ஆகி அந்த கொலகேஸ் அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி காட்டுற மாதிரி ஐடியாலாம் இருக்கும் போல இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு முந்தின நாள் என் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு போனோம். வெங்கட் பிரபு படத்துக்கு வாங்க, கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபுவை நம்பி நான் போக, என்ன நம்பி ஒரு 10 பேர் வர்ற பார்க்கிங் காசு, படத்துக்கு காசு, பாப்கார்ன் காசுன்னு ஒரு 2500 ₹3000 தண்டமாக போச்சு. காசு போனால் போகுதுங்க, ஆனால் இந்த மன உளைச்சல் இருக்குது. இப்போ ஏற்பட்ட ஒரு மொக்க படத்தை பார்த்த அந்த உளைச்சல் மட்டும் ஒரு வாரமாகியும் தீரலைங்க. வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்ததுலேயே ரொம்ப வீக்கான படம் இதுதான், ரொம்ப ரொம்ப லெத்தார்ஜிக்காக எழுதப்பட்ட ஒரு படம் இதுதான், ஆடியன்ஸை ரொம்ப மட்டமாக ஆடியன்ஸ்லாம் முட்டாள்னு நினச்சி எடுக்கப்பட்ட படம் இதுதான். இதுக்கு முன்னால் அவர் கெரியரில் இவ்வளோ மோசமான ஒரு படம் வந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல்
யுவன் சங்கர் ராஜா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு காம்பினேஷனில் ரொம்ப புவரஸ்ட் ஆல்பம் இதுதான். ஒரு பாட்டு கூட கேட்குற மாதிரி கூட இல்லை. மொத்தத்தில் இந்த கஸ்டடி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக எனக்கு என்னோட நேரத்தையும் காசையும் வீணடித்து செம்மையாக காண்டேத்தின ஒரு படம் இது. இப்படி ஒரு மொக்க படத்தை பார்த்ததே என்னோட மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கஸ்டடி படத்தை நீங்கள் ஏற்கனவே தியேட்டரில் பார்த்துருந்தா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.